ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் சென்ற முறை சந்தித்து கொண்ட பொழுது ஐந்து விதமான ஊழியங்கள், கர்த்தர் தம்முடைய திருச்சபையில் எழுப்பின ஐந்து விதமான ஊழியங்களை குறித்த காரியங்களை ஆராய நாம் முற்பட்டு கொண்டிருக்கிறோம். ஊழியங்களை பற்றி நம்ம ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, யார் யாரை கர்த்தர் எந்த ஊழியத்திற்கு என்று தேர்ந்தெடுக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவரவர் தன்னுடைய எல்லைக்குள்ளேயே இருந்துவிட வேண்டும். அந்த எல்லையை தாண்டி கிரீஸை முற்படும் பொழுது சபையிலே குழப்பம் வந்துடுது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழப்பம் வந்து விடுகிறது, நம்மை சுற்றிலும் நம்ம நடக்கிற ஊழியங்களில் நிறைய குழப்பங்கள் வந்து விடுகிறது. அது இன்னைக்கு நேற்று இல்லை, முதல் நூற்றாண்டு திருச்சபையில் நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தல நடபடி 1வது அதிகாரத்திலிருந்து 2வது அதிகாரத்திலிருந்து 2வது அதிகாரத்துடைய கடைசி பகுதியிலே சபை வளர்ந்து விருத்தியாகிறதை பற்றி வேதத்தில் போட்டிருக்கு. அந்த காலத்தில் சபையில் என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். தங்களுடைய சொத்துக்கள், காணி ஆட்சிகளை விற்ற நிலங்கள், விற்ற பணம், இதெல்லாவற்றையும் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க. கர்த்தரை துதிப்பது, பாடல்களை பாடுறது, அப்புறம் ஆராதனை செய்கிறது, வசனங்களை தியானிப்பது, ஒருவருக்குள் ஒருத்தர் புத்தி சொல்வது, ஆயத்தப்படுத்துவது, இது தவிர வேறு வேலையை அவங்களுக்கு கிடையாது. சபை ஒரு எல்லாம் ஒன்றா கூடி எப்பொழுதுமே ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க. அதனால் அவர்களுக்கு சமையல் பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும், நேரத்துக்கு இந்த மாதிரி காரியங்கள், சபையினுடைய தொகை பெருகி கொண்டே வந்தது. ஏன்னா முதல் நூற்றாண்டு திருச்சபை ஆரம்பிக்கும் போதே 3000 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைய தினத்தில் ரட்சிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 3000 பேர். 3000 பேர்னா பாருங்கள், எவ்வளோ பெரிய சர்ச்சின்னு. அதுக்கு பிறகு நாள்தோறும் சபை வந்து வளர்ந்து கொண்டே இருந்தது. அந்த வளர்ச்சிக்கு ஏற்றபடி அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு பண்ணி 3 நேரமும் அவர்களுக்கு உணவளித்து அதுக்கப்புறம் ஆராதனைகளை நடத்தணும். அப்போ என்ன செய்தாங்கன்னா, இந்த 12 அப்போஸ்தலர்களும் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்தியாவும் சேர்த்து 12 பேர், 12 அப்போஸ்தலர்களும் அந்த வேலையை அவர்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு சமையலுக்கு உண்டான பொருள்களை வந்து கவனித்து வாங்கி வருவது, சமையலுக்கு அடுத்த காரியங்களை மேற்பார்வை பார்ப்பது, அங்கே வருகிற ஜனங்களுக்கு வந்து பந்தி விசாரணை செய்வது, சாப்பாடு போட எல்லாம் செஞ்சாங்க. 6வது அதிகாரம் வரும்பொழுது சபையினுடைய ஒருமனப்பாடு குலைந்து விட்டது. யூதர்கள் கிரேக்கர்களுக்கு விரோதமாக, ரோமர்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முறுமுறுப்பு வந்தது. சபையிலுடைய எழுப்புதல் நின்று போய்விட்டது என்று சொல்லி அந்த வசனத்தில், அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். சபையில் நிறைய குழப்பங்கள், முறுமுறுப்புகள், இவருக்கு விரோதமாக அவர், அவருக்கு விரோதமாக இவர், எங்களை சரியாக கவனிக்கலை, உங்களை சரியாக கவனிக்கலை. 2வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, ஒருவரும் தன்னுடையதை இது என்னுடையது என்று சொல்லவில்லை என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். ஆனால் 6வது அதிகாரம் வரும்பொழுது அவர்கள் எங்களுடைய விதவை, உங்களுடைய விதவை, எங்களுடைய ஜனங்கள், உங்களுடைய ஜனங்கள் என்ற ஒரு பிரிவினையை பற்றி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதை வைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப கன்ஃபியூஷன் உண்டாயிருச்சு சபையில். அப்போஸ்தலர்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க. ஜெபம் பண்ணி பார்த்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அவர்களுக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை, உங்களை நான் எதுக்கு அழைச்சேனோ அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வேறு வேலையிலே நீங்கள் கால் வைக்கும் பொழுது அது குழப்பத்தை உண்டு பண்ணி என்று கர்த்தர் சொன்னார். உடனே அவங்க சபையை கூட்டி, ஆலோசனை சங்கத்தை கூட்டி பேசி, இதற்கென்று பந்தி விசாரணை செய்வதற்கும் சமையல் காரியங்களை கவனித்துக் கொள்வதற்கும் அங்கே தங்கியிருக்கிற விசுவாசிகளை விசாரிப்பதற்கும் ஒரு தனி குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஏற்படுத்தினாங்க. ஏற்படுத்தி சபையை முழுவதும் அழைத்து சொன்னாங்க, நாங்கள் இந்த வேலையை செய்வது எங்களுக்கு ஏற்றதல்ல, தகுதியானது அல்ல. நாங்கள் ஜபம் பண்ணுவதிலும், உபவாசம் பண்ணுவதிலும், உபதேசிப்பதிலும் நாங்கள் நிலையாக தரித்திருப்போம் என்று சொல்லி அதற்கென்று நற்சாட்சி பெற்ற மற்றவர்களை எழுப்பினாங்க. இதுதான் முறை. அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் தான் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல், ஒரு நேரத்தில் அப்போஸ்தல ஊழியத்தில் கை வைப்பது, ஒரு நேரத்தில் சுவிசேஷ ஊழியத்தை செய்வது, ஒரு நேரத்தில் சபை நடத்தி கொள்வது, இப்படி மாறி மாறி செய்தால் அந்த சபையிலே குழப்பங்கள் உண்டாகும், ஜனங்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டாகும், எழுப்புதல் நின்று போகும், கர்த்தருடைய சித்தம் செய்ய முடியாதபடியான ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால் என்ன செய்யணும்னா, நாம் யார் என்பதை முதலாவது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இதற்காகத்தான் வேதம் புதிது என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு ஊழியங்களை குறித்த கர்த்தருடைய தெளிவான நடத்துதல்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இதில் முதலாவது ஊழியங்களுடைய நோக்கத்தை பற்றி நம்ம போன முறை சந்தித்து கொண்ட பொழுது நாம் பேசினோம். அதில் இன்னும் 1-2 காரியம் மாத்திரம் இருக்குது பாருங்க. அதில் 14th verse சொல்லுது, 14வது வசனம். எந்த அதிகாரம் என்று கேட்கிறீர்களா? எபேசியர் 4:14 என்ன போட்டிருக்குன்னா, நாம் இனி குழந்தைகளைப் போல இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிப்பதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பல்வேறு விதமான உபதேசங்களினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல். அப்போ எதுக்கு இந்த ஊழியம் அப்படின்னு சொன்னால், நம்ம குழந்தைகளைப் போல இராமல் என்றால் வளர்ச்சி அடைந்து கொண்டே வரணும். ஒரு சபை என்பது வளரணும், ஒரு விசுவாசி என்பது வளரணும். நான் சில இடத்துல பார்த்துருக்கிறேன், சில சபைகளில் பார்த்துருக்கிறேன். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சபையில் போய் கூட்டம் நடத்தினாலோ அல்லது பேசினாலோ, நம்ம பார்த்த அதே ஆட்கள் 10 வருஷத்துக்கு பிறகு போனாலும் அதே மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க.
சிலர் தாங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்த கூட மாற்ற மாட்டாங்க. நான் சில இடத்துல கேட்டிருக்கிறேன், அவங்க சொல்லியிருக்காங்க இதாங்க நல்ல ராசி இடமா இருக்குது, இங்கிருந்து கேட்டால் தான் செய்தி கேட்டால் கேட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இடத்த கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா அவர்கள் அழைக்கப்பட்ட காலத்தில் என்ன மாதிரி நிலையில் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். அதில் ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்குள்ளே போகவும் இல்லை. அவர்கள் கற்றுக்கொண்டதெல்லாம் நம்ம ஒரு சபைக்கு போகணும், உட்கார்ந்துருக்கணும், ஜெபம் பண்ணணும், எந்திரிச்சு நிற்க சொன்னால் எந்திரிச்சு நிற்கணும், காணிக்க போடுற இடத்துல காணிக்க போடணும், வீட்டுக்கு வந்துடணும். கர்த்தர் அதற்கென்று யாரையும் அழைக்கவில்லை. ஒரு இடத்துல மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. இதே மாதிரி தான் நம்முடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் நமக்கு சந்தோஷம், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய மனசிலும் அந்த சந்தோஷம் அதிகமாய் பெருக ஆரம்பிச்சிடும். அந்த பிறந்த குழந்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, குழந்தை வந்து பேசுறது, அது சத்தம் போடுறது, அது அழுகிறது, அது தவழ்ந்து வருகிறது, அது சின்ன 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 காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பாருங்க, அது குழந்தை பிராயத்தில் இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தை இவ்வளவு காலம் வரைக்கும் இப்படி நடக்கலாம், இப்படி தவழலாம், இப்படி கத்தலாம், இந்த மாதிரி காரியங்கள் செய்யலாம்னு சொல்லி ஒரு வரைமுறை வச்சிருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1.5 வயசு வரைக்கும் 1 வயசு வரைக்கும் அது அதுக்கு சரியாக பேச முடியாமல் மழலை வார்த்தைகளிலே பேசி தவழ்ந்து போகலாம். ஆனால் அதுக்கு 5 வயசு ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, 5 வயசாச்சு, ஆனால் இன்னும் அந்த குழந்தை எழுந்து நிற்கலை, தவழவே ஆரம்பிக்குது, முன்ன பேசின மாதிரியே பேசி கொண்டிருக்கிறது என்றால் எந்த குழந்தையின் நிமித்தம் அதனுடைய கிரிகள் நிமித்தம் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் வந்ததோ அந்த சந்தோஷமே அந்த குடும்பத்திலே துக்கமாக மாறிடும். அப்புறம் உடனே சொல்லுவாங்க, பிள்ளைக்கு 5 வயசாச்சு, இன்னும் அவன் குழந்தையாக இருந்தபோது செய்த அதே மாதிரி காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறான், ஃபீடிங் பாட்டில் தான் பால் குடிக்கிறான், அவன் அப்படி தவழ்ந்து தான் நடந்து வருகிறான், சுகத்தை பிடிச்சு கூட நிற்க தெரியல, அவனுக்கு வார்த்தைகள் பேச வரலை. அப்படின்னா அவர்களுக்கு அது ஒரு கவலை உண்டாக்கி விடுகிறது. அப்போ நம்ம கேட்குறோன்னு வச்சுங்க, இதே தானே அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி செய்தான், அப்போ சந்தோஷப்பட்டீங்களே, குழந்தையாக இருந்தபோது அதைத்தானே செய்தான், அப்போ சந்தோஷப்பட்டீங்களே, ஏன் சந்தோஷப்படலன்னு கேட்டால், காலங்கள் மாறி ஏற்ற வளர்ச்சி வர வேண்டிய சூழ்நிலையில் அந்த வளர்ச்சி வராவிட்டால் நமக்கு உண்டான சந்தோஷம் எல்லாம் துக்கமாக மாறி போய்விடும். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, அழைக்கப்பட்ட விசுவாசி, அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசி, மனம் திரும்பின ஒரு விசுவாசி, அவன் நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம்தான். ஆனால் அவன் வளர்ச்சி அடையாமல் நின்றுவிட்டால் அந்த சந்தோஷமே பரலோகத்திற்கு ஒரு பெரிய துக்கத்தை கொண்டு வந்து விடும். ஆகவே கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்ற 5 ஊழியங்களையும் எழுப்பி குழந்தை பருவத்தில் இருக்கிறவர்களை வளர்ந்து கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி உருவாக்குவதற்காக இந்த ஊழியத்தை வைத்திருக்கிறாராம். ஆகவே இனி நாம் குழந்தைகளாய் இராதபடிக்கும் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகங்களிலே அலசடிப்பட்டு போய்விடாமல் இருக்கணும். அப்படின்னு என்னன்னு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மனிதனுக்குள்ளே உருவாக்குவதற்கும், எது நல்ல உபதேசம் எது கள்ள உபதேசம் என்பதை தெரிந்து கொள்ளவும், எது கர்த்தருடைய சித்தம் அல்லது கர்த்தருடைய சத்தம், எது சாத்தானுடைய தந்திரம் என்பதை விளங்கிக் கொள்ளவும், நன்மை தீமை அறியத்தக்க விதத்திலே அவர்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பல பேருக்கு சாத்தானுடைய தந்திரங்களை பற்றி பேசினாலும் எழுதினாலும் கோபம் வந்துடும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சாத்தான் வந்து அவனுடைய தந்திரம் எப்படி இருக்கு, அவன் நம்மை வஞ்சிப்பதற்கு முயற்சி பண்ணான், ஏன் இதை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரை குறித்து அறிந்திருக்கிற மாதிரியே உங்கள் எதிராளியை பற்றியும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய ஆபத்துகளை பற்றி தெரிந்திருக்கணும். அது பேர் தான் வளர்ச்சி என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அந்த விதமான வளர்ச்சி அடையாதவர்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பல அடையாளங்கள் மூலம் சத்ரு தன்னுடைய தந்திரத்தை வெளிப்படுத்தி வரும் பொழுது வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க. அதான் கடவுள் என்று நம்பிக்கொண்டு பின்னாலே போயிடுவாங்க. அப்போ கர்த்தருடைய வசனம் சொல்லுது, மனுஷருடைய சூதிலும் மனுஷருடைய வஞ்சகத்திலும் ஒவ்வொரு தந்திரத்தையும் விளங்கி கொள்ளத்தக்கதாகவும், இது நல்ல உபதேசம் இது கள்ள உபதேசம் என்பதை தெரிந்து கொள்ளத்தக்கதாகவும், வசனத்திலே நல்ல ஒரு தேர்ச்சி ஒரு பயிற்சி வசனத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு ஒரு ஞானம் உள்ளவர்களாகவும், ஜனங்கள் மாறணும், ஊழியக்காரன் இல்லை, ஜனங்கள் சபை விசுவாசிகள் எல்லாரும் மாறணும். அதை மாற வேண்டுமானால் இந்த 5 பேருடைய ஊழியமும் தேவை. அப்போ இந்த 5 ஊழியம் செய்யக்கூடிய அப்போஸ்தலர்கள், சுவிசேஷர்கள், தீர்க்கதரிசிகள் போன்ற 5 ஊழியக்காரனுடைய மனசிலும் இந்த பாரம் இருக்கணும். இதுதான் என்னுடைய அழைப்பினுடைய என்னுடைய வேலையினுடைய முழுமை நோக்கம் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சிருக்கணும். குழந்தை பிராயத்தில் இருக்கிறவர்களை வளர்ப்பது என்னுடைய ஒரு தலையாய கடமை. சூதும் வஞ்சகமான கள்ள உபதேசங்கள் இது, இது நல்ல உபதேசம் என்பதை பகுத்து காட்டி ஜனங்களுக்கு அவைகளை அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய காரியம் என்னுடையது என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சபை போதகர்கள்லாம் செய்வாங்க, நாங்கள் சுவிசேஷர்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அப்போஸ்தலர்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் தீர்க்கதரிசிகள் எங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் 5 ஊழியத்திற்கும் ஒரே நோக்கத்தை தான் வைத்திருக்கிறார் இந்த நோக்கம். அப்போ இந்த நோக்கங்கள்
எல்லா ஊழியத்திற்கும் உரிய ஒரு பொதுவான நோக்கம் என்று நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, 15வது வசனத்தில் சொல்றாரு, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். எப்படி செய்தார்? இந்த 5 ஊழியங்களை சபையிலே எழுப்பினார். அதை பற்றி தான் அந்த வசனம் சொல்லுது. என்னவா? சத்தியத்தை கை கொள்ளும்படிக்கு நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் சத்தியம், இதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. ஒரு சபையை குறித்து, ஒரு கிறிஸ்தவனை குறித்து, ஒரு ஊழியக்காரனை குறித்து, ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை குறித்து கர்த்தருடைய நோக்கம் என்ன என்பதை நம்ம தெளிவாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த 5 பேருடைய நோக்கமும் இதுவாக இருக்கணும். உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் நீங்கள் என்பதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதை ஏதோ வேண்டா வெறுப்பாகவோ அல்லது செய்யணுமே என்ற ஒரு கடமைக்காகவோ செய்கிறவர்களாக இராமல் அதை அன்புடன் கை கொள்ளணுமா? இது கர்த்தரை மேல் அன்பு கூர்ந்தார், அவர் என்னிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார், ஆகவே நான் கர்த்தருடைய சத்தியத்தை கை கொண்டு அப்படின்னு அர்த்தம். கை கொண்டுன்னா என்ன அர்த்தம்? சில நினைப்பாங்க பைபிள் அப்படி கையில் வச்சுட்டே போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு சபையிலே ஒருத்தருடைய சாட்சி சொல்லிட்டு இருந்தார். நான் சபையில் இருந்தேன், அப்போ அவர் சாட்சி சொல்லி கொண்டிருந்தார், நல்ல அற்புதமான ஒரு சாட்சி. சாட்சி சொல்லி முடித்தோடனே சபையில் ஒரு முறுமுறுப்பு வந்தது. அதில் வந்து ஒரு இடத்துல நான் கேட்டேன், என்னங்க ஒரு மாதிரி முறுமுறுத்தீங்களேன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், பாருங்கள் அவர் சாட்சி சொன்னார், ஆனால் வேத புஸ்தத்தை மார்போடு வைத்து கொள்ளாமல் சாட்சி சொன்னார், பைபிளை கையிலே எடுக்காமல் அவர் சாட்சி சொன்னார். பைபிளே கையில் எடுக்காமல் சாட்சி சொன்னால் எங்களுடைய சபையை பொறுத்தவரையில் அது ஒரு கள்ள சாட்சி, ஒரு பொய் சாட்சின்னு வச்சுருக்கிறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன காரணம் கேட்டேன். அதுதான் வேதத்தை வசனத்தை கை கொள்ளுவது. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து கை கொள்ளுவதுன்னு சொல்லி எப்போவுமே அந்த மார்பை விட்டு அதை வந்து அசைக்கவே மாட்டாங்க, கையில் வச்சுக்கிட்டே அப்படி போய் கொண்டிருப்பாங்க. கை கொள்ளுதல் என்றால் அது இல்லை, கை கொள்ளுதல் என்றால் நம்மை கடைபிடித்து வாழ்வது. அதில் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அதை நம்ம போதிப்பதோடு, அதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதோடு அது பாட்டு வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்ட வேண்டும் வசனத்தின்படி. வசனத்தில் பொய் சொல்லாதிருப்பாயிருந்தால் பொய் சொல்லாமல் இருக்கணும். வசனத்தில் பரிசுத்தமாயிருங்கன்னு சொன்னால் பரிசுத்தமாக இருக்கணும். வசனத்தில் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகள் என்று சொன்னால் அன்பு கூற வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். சும்மா வேதத்தை மாத்திரம் நம்முடைய கையில வைத்து கொண்டு செய்யக்கூடாத பாவத்தெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடாது, அது வேறு. வசனத்துல சொல்லுது கர்த்தருடைய சத்தியத்தை அன்புடன் கை கொள்ளும்படிக்கு நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய, 5 ஊழியக்காரனுடைய நோக்கம் அதுவாக இருக்கணும். இது என்ன சபை, இந்த சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும்படிக்கு நாம் அவர்களுக்கு உபதேசிக்கணும், போதிக்கணும், கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அடுத்து கிறிஸ்துவை போன்ற வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்கு வெளிப்பட்டார்? அதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்றார், இழந்ததை தேடும் ரட்சிக்கும் வந்தேன். இன்னொன்று சொல்றார், அவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவுவதற்கும் சுத்திகரிப்பதற்கும் வந்தார். அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக வெளிப்பட்டார். உண்மைதான், அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்து மரணத்தினால் மரணத்தை சங்கரித்து மரணத்தின் அதிபதியாகிய பிசாசினுடைய பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்து அதற்காக தம்முடைய ரத்தத்தை சிந்த வந்தார். ஆனால் அவருடைய வருகையில் அது மாத்திரம் நோக்கம் இல்லை, மூன்றாவது ஒரு நோக்கம் இருந்தது. அவர் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து காண்பித்தார். கிறிஸ்துவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரத்தக்கதாக அவர் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்வைத்து போனார் என்று வேதவசனம் சொல்லுது. இயேசு வெறுமனே ரத்தம் சிந்த மாத்திரம் இந்த உலகத்துக்கு வந்திருந்தால், அவர் சின்ன வயதில் குழந்தையாக இருக்கும் பொழுதே அவரை கொலை செய்ய தேடினார்களே, அப்போதே அவர் சிக்கி கொண்டு அவருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கலாம். ஆனால் அது நோக்கம் இல்லை. 33 வருஷம் காத்திருந்தார் அதற்காக. ஏன் காத்திருந்தார்னா, அந்த 33 வருஷமும் வாழ்ந்து காண்பித்தார். ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி ஒரு மனிதன் பொய் சொல்லாமலே வாழ முடியுமா, வாழ்ந்து காண்பித்தார். ஒரு மனிதன் எல்லாரையும் நேசித்தே வாழ முடியுமா, வாழ்ந்து காண்பித்தார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக பிறருக்காக வாழ முடியுமா, இயேசு வாழ்ந்து காண்பித்தார். இதெல்லாம் வாழ்ந்து காண்பித்து ஒரு பிக்சர் நமக்கு முன்னால் வச்சிருந்தார். இதை ரெண்டையும் பார்த்து ஒப்பிட்டு பார்த்து அதை போன்ற நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மாதிரியாக நமக்கு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது கிறிஸ்துவனுடைய மாதிரியை போன்ற மாதிரியை நீங்கள் சபையிலே உருவாக்க வேண்டும், அல்லது கிறிஸ்தவர்களுக்குள்ளே உருவாக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், எப்படி பேசினார், எப்படி நேசித்தார், எப்படி உதவி செய்தார், எப்படி அன்பு கூர்ந்தார், எப்படி வல்லமை வெளிப்படுத்தினார், எப்படி கீழ்ப்படிந்தார் என்பதெல்லாம் நாம் நம்முடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து கிறிஸ்துவை போலவே அவருடைய சுபாவத்தை மாற்ற வேண்டும். அவர் வளர்ந்ததைப் போலவே அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சியை சபையிலே ஜனங்களுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த 5 ஊழியத்தினுடைய நோக்கம். இந்த 5 ஊழியத்தையும் கர்த்தர் அதற்காகத்தான் ஏற்படுத்தினார் என்று இந்த பகுதியில் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுதான் அடிப்படை நோக்கம். இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக கர்த்தர் 5 விதமான ஊழியங்களை எழுப்பினார். நீங்கள் அந்த 5 விதமான ஊழியங்களை பற்றி வேத புஸ்தத்தில் இங்கே சொல்லியிருக்கிறதுனால மொத்த ஊழியமே இந்த 5 தானோ என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. இதற்கு மேலே இன்னும் நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. பந்து விசாரணை செய்தார்கள், உபசரித்தார்கள், அப்புறம் கண்காணி வேலைகளை செய்தார்கள், உதவிக்கார ஊழியத்தை செய்தார்கள்,
இப்படி பல்வேறு விதமான ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் பிரதானமாய் கர்த்தர் சொல்லுகிற அந்த ஐந்து ஊழியங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஐந்து ஊழியங்களில் முதல் ஊழியமாக நமக்கு சொல்லப்படுவது அப்போஸ்தலர் ஊழியம். இன்றைக்கி நீங்கள் பிரபலமாக எங்கேயுமே அப்போஸ்தல ஊழியத்தை பற்றி ரொம்ப பார்க்க முடியாது. ஆனால் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவ சபையிலே, கிறிஸ்தவ சபை எழுப்பப்பட்ட காலத்தில், முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் பிரபலமாய் பிரதானமான ஊழியமாய் செய்யப்பட்டது அப்போஸ்தல ஊழியம். அதில் 12 பேரை அப்போஸ்தலர்கள் என்று அழைத்தார்கள். அப்போ இப்போது இந்த அப்போஸ்தலர் என்ற பட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறவர்களையோ அல்லது அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிற ஊழிய பிரிவினரையோ நம்ம பார்க்கவே முடியல. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி சபை போதகர்கள் இருக்கிறாங்க, மேய்ப்பரில் இருக்கிறாங்க, சுவிசேஷத்தில் இருக்கிறாங்க, இவ்வளோ தான் பார்க்க முடியுது நம்ம. ஆனால் அப்போஸ்தலர்கள் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஊழியம் மறக்கடிக்கப்பட்டு போய்விட்டது. இன்றைக்கி அந்த ஊழியம் அப்படி செய்யப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியல. ஆனால் வசனம் சொல்லுது நிச்சயமாக அவர்கள் சபைக்குள்ளே தான் இருக்கிறார்கள், நிச்சயம் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, அவர்கள் நமக்குள்ளே தான் இருக்கிறார்கள். ஒருவேளை அது நீங்களாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அப்போ முதல் அப்போஸ்தலர் இருந்தால் யார் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் இது நம்மை பற்றி தான் சொல்லுகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஊழியத்தில் பிரதான ஊழியம் என்று முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே எழுப்பப்பட்ட மிக முக்கியமான முதல் இடம்பெற்ற ஊழியம் அப்போஸ்தல ஊழியம். அப்போஸ்தலர் என்றால் என்ன பொருள்? வேதத்தில் யோவான் சுவிசேஷத்தில் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 13:16, அனுப்பப்பட்டவனுக்கு பேர் அப்போஸ்தலன். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று பொருள். அதில் 16 என்ன சொல்லுதுன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பிறவிலும் பெரியவன் அல்ல. அப்போ அனுப்பப்பட்டவன் என்ற வார்த்தைக்கு எபிரேய பதத்தில் அப்போஸ்தலர் என்ற வார்த்தை சொல்லப்படும். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று பொருள். அப்போ ஒருவரை அனுப்புகிறோம் என்றால் அதை அனுப்புறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். இவன் தானாய் போகவில்லை. அனுப்பப்பட்டவர் என்ற பதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா தானாய் போகவில்லை. தானாக போனவனை பார்த்து என்னை நான் அனுப்பப்பட்டவன் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா இது இவனாய் தன்னுடைய உணர்ச்சியிலே அல்லது இவன் தன்னுடைய உந்துதலே தானாக புறப்பட்டு வந்தவன். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன். அப்போ அவனை அனுப்புகிறவர் ஒருவர் இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் தான் சொல்ற அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. அப்போ அனுப்புகிறவர் தேவனே. அவர்களை எழுப்பி அனுப்பி அவர் அனுப்பினா தான் போக முடியும், அந்த ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவன். அப்போ அனுப்பப்பட்டவன் என்கிறதுல முதல் காரியம் அனுப்பினவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு சொற்றொடர் அதில் தொக்கி நிற்கிறது. ரெண்டாவது, ஒருவரை ஒரு இடத்துல அனுப்புகிறோம் என்றால் அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாமல் யாரையும் சும்மா அனுப்ப மாட்டோம். நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து கடை விதிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா ஒரு நோக்கம் இருந்தால்தான் அனுப்புவோம். அப்போ நம்மை அனுப்பினதிலே ஒரு நோக்கம், அனுப்பினவர் ஒருவர் இருக்கிறார். அனுப்பினவர் யார் என்றால் கர்த்தர். கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை செய்யும்படிக்கு இந்த உலகத்தில் அனுப்பின அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு பேர் தான் அப்போஸ்தலன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அனுப்பப்பட்டவன் என்ற வார்த்தை நமக்கு சில கேள்விகளை, சில விடைகளை நமக்கு தருகிறது. எங்கு அனுப்பப்பட்டவன், எதற்கு அனுப்பப்பட்டவன், யார் அவனை அனுப்பினார் என்ற மூன்று கேள்விகள் இந்த அனுப்பப்பட்டவன் என்ற வார்த்தையிலிருந்து நமக்கு வருகிறது. எங்கு அனுப்பப்படுகிறான் என்றால் மத்தேயு சுவிசேஷம் 10:16 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புவதை போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடமற்றவர்களுமாக இருங்கள். அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு பெரிய ஒரு ஆலோசனை. அவன் எப்படி இருக்கணுங்கிறதையும் கர்த்தர் சொல்றார். பாருங்க, நீ சர்ப்பத்தை போல வினாவுள்ளவனாக இருக்கணும். சர்ப்பம் என்றால் பாம்பு. பாம்புனுடைய வேகம், பாம்புனுடைய கூர்மதி, அது ஒவ்வொரு காரியத்தையும் எடுக்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய வேகம், அந்த திறமை உங்களுக்குள்ளே இருக்கணும். சர்ப்பம் என்பது பார்த்தா ஒரு சின்ன ஒரு சத்தம் கேட்டால் கூட உடனே டக்குன்னு விழிச்சிக்கிறோம். நீங்கள் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்கள், அதே நேரத்தில் புறாவை போல கபடம் இல்லாதவர்கள். இந்த ரெண்டு குணாதிசயமும் ரொம்ப கான்ட்ரரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி, வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இது தோன்றும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பொல்லாத கிரியைகள் வரும்பொழுது, சாத்தானுடைய தந்திரங்கள் வரும்பொழுது, பொல்லாத மனிதர்களை பார்க்கும் பொழுது, கள்ள உபதேசங்களை பார்க்கும் பொழுது, அதை நுணுக்கமாய் ஆராய்ந்து கவனித்து பார்க்க சர்ப்பத்தை போன்ற வினா உள்ள தன்மை உங்களுக்கு வேண்டும். ரெண்டாவது, மனிதர்களை நேசிக்கிறதிலும், மனிதர்கள் உங்களுக்கு உபத்திரவங்களை பிரச்சனைகளை கொடுத்தாலும் அவர்கள் மேல் அன்பு கூறுகிறதிலும் புறாக்களைப் போல கபடம் இல்லாதவர்களாக இருக்கணும். ஏன் கர்த்தர் இதை சொன்னார்னா, சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருந்தாலே தன்னை அறியாமலே அவர்கள் ஒரு கபடம் உள்ளவர்களாகவும் மாறிவிடுவார்கள். ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு அது இருக்கணும். சர்ப்பத்திடத்திலிருந்து எதை கற்றுக்கொள்ளணுமோ அதை கற்றுக்கொள்ளணும், புறாவிடத்திலிருந்து எதை எடுத்துக்கொள்ளணுமோ அதை எடுத்துக்கொள்ளணும், கபடமற்றவர்களைப் போல இருக்கணும்னு சொன்னார்.
ஆனால் நம்முடைய கேள்வி, நம்முடைய அந்த விடை என்ன வருகிறதுன்னு பார்த்தா, ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புவதை போல. அப்போ கர்த்தர் அப்போஸ்தலர்களை அனுப்புகிற இடம் ஓநாய் கூட்டம். அப்படின்னா பொல்லாத மனிதர்கள், அல்லது மனிதர்களை வஞ்சிப்பதற்கும் அழிப்பதற்கும் எத்தனை பண்ணுகிற உலகம், உலகத்தின் நடுவிலே நான் உங்களை அனுப்புகிறேன். கர்த்தர் இவர்களை ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளின் கூட்டத்துக்குள்ளே அனுப்பலை. என்னை நான் அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சபைக்குள்ளே போய் ஊழியம் செய்யலை. இவர்கள் போக வேண்டிய இடம் முழுசும் கர்த்தரை அறியாத பொல்லாத மனிதர்கள், அக்கிரமத்தின் பிடியிலே சிக்கி கொண்டிருக்கிறவர்கள், அருவறுப்பான பாவத்தில் இருக்கிறவர்கள், திருடர்கள் போன்ற ஜனங்கள், இயேசு அறியாத ஜனங்களுக்கு நடுவில் தான் இவருடைய ஃபீல்டு அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புனா என்ன நடக்கும் என்று தெரியும். என்ன நடக்கும்? ஓநாய்கள் ஆட்டை பட்சித்து போட்டு விடலாம். அப்படின்னா அப்போஸ்தலருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா, அவனுக்கு உயிர் பிழைத்தாலும் பிழைக்காவிட்டாலும், மரணமே நேரிடுவதாக இருந்தாலும், மரணத்தை எதிர்பார்த்து தான் அவன் ஊழியத்துக்கே போகணும். சாவை கண்டு பயப்படுகிறவனாக அப்போஸ்தலன் இருக்கக்கூடாது. ஆடுகள் ஓநாய் கூட்டத்துக்குள்ளே போனால் எதை எதிர்பார்த்து போகும்? மரணத்தை எதிர்பார்த்தான் போகும். அதுபோல அப்போஸ்தலருடைய எதிர்பார்ப்பு எந்த நேரம் மரணத்தை எதிர்பார்த்ததாக இருக்கணும். மரணத்திற்கு பயப்படுகிறவர்கள், பிரச்சனைக்கு பயப்படுகிறவர்கள், பொல்லாத கிரியைகளுக்கு பயப்படுகிறவர்கள் இந்த அப்போஸ்தல ஊழியத்துக்குள்ளே வரவே முடியாது. நீங்கள் பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா அவர் எதை குறித்தும் பயப்படாதவராக இருந்தார். ஒரு பட்டணத்திலே அவரை அடித்து, அவரை உயிர் காயம் உண்டாகிற அளவிற்கு அவரை அடித்து வெளியே தூக்கி எரிந்துடுறாங்க. மறுநாள் காலையிலே அவர் சொஸ்தமாக்கப்பட்டு மறுபடியும் அதே ஊரில் எந்த இடத்துல பிரச்சனை வந்ததோ அதே இடத்துல நின்று அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். மிக மன தைரியத்தோடு, மிக வல்லமையோடு இந்த காரியங்களை நிறைவேற்றினாங்க. அப்போ கர்த்தர் அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட்டவர்களுக்கு அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா, மரணம் உண்டாவதாக இருந்தாலும் அதெல்லாம் எதிர்பார்த்து தான் போகணும். ஐயோ, நான் இப்படிலாம் நினைக்கலையே, எனக்கு இவ்வளோ பிரச்சனை வரும்னு நினைக்கலையே, இந்த பொல்லாத மனிதர்கள் என்னை வளைந்து கொள்வார்கள் நினைக்கலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் நினைக்கணும்னு சொல்லித்தான் கர்த்தர் முதலே சொல்லிட்டார். உன்னுடைய அழைப்பு இதுதான், உன்னை அனுப்பக்கூடிய இடம் இதுதான், நீ எதிர்பார்க்க வேண்டிய காரியம் இதுதான், உனக்குள்ளே இதெல்லாம் சம்பவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் கர்த்தர் சொல்லித்தான் அனுப்புகிறார். சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆசை காட்டுவாங்க, உனக்கு இது இருக்கும் அது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேலைக்கு வந்து சேர்ந்த உடனே அதில் ஒன்றுமே நமக்கு கிடைக்காது. ஆனால் கர்த்தர் முதல்லையே எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறார். அதில் என்னென்ன நன்மை இருக்கிறது, என்னென்ன தீமை இருக்கிறது, என்னென்ன ஆபத்து இருக்கிறது, இதெல்லாம் சொல்லிட்டு இதுதானப்போ அழைப்பு, இதுதான் ஊழியம், உன்னால் முடியுமான்னு சொல்லி கர்த்தர் கேட்குறார். அப்போ இவர்கள் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணம் செய்யப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆடுகள் ஓநாய்க்குள்ளே போவதை போன்ற மன தைரியத்தோடு அவர்கள் போகிறவர்களாக இருக்கணும். பின்னிட்டு திரும்புகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் எந்த ஒரு பெரிய உலக தற்பொழிவையோ, உலகத்தின் ஆஸ்தி பாஸ்திகளை எதிர்பாராமல் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டே போகிறவர்களாக இருக்கணும். ஆபத்தை எதிர்நோக்கி, ஆபத்தை நோக்கி கடந்து போகிறவர்களாக இருக்கணும். இரண்டாவது, நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடமற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்த காரியம் சொல்லுது, யார் நம்மை அனுப்புகிறார் என்ற கேள்வியில் வருது. யோவான் 20:21, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினதைப் போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அப்போ அனுப்புகிறது யார் என்ற ரெண்டாவது நம்முடைய கேள்விக்கு விட, யோவான் 20:21 இருக்குது, இவர்களை அனுப்புகிறவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இவர்களுக்கு நேரடி தலைவர், அவர்களை இயக்குகிறவர், அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் இயேசுவாகவே இருக்க வேண்டும். அனுப்புகிறவரிடத்துல நம்ம போய் என்ன நம்முடைய ரிப்போர்ட்டை சொல்கிறோம், நம்முடைய காரியங்களை சொல்கிறோம், ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம அவரிடத்துல கற்றுக்கொள்கிறோம், இதெல்லாம் யாரிடத்துல போய் கேட்கணுமா? அப்போஸ்தலர்கள் இயேசுவை சார்ந்து வாழ வேண்டியவர்கள், அவரிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள், இயேசுவை போன்ற ஊழியத்தில் அவரால் அனுப்பப்பட்டவர்கள், இயேசு தங்களுடைய எஜமான் என்கிறதை தங்களுடைய மனதில் இருத்தி கொண்டு வேலை செய்கிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் வச்சுக்கிறோம். நாம் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது இதில் இன்னும் மேலதிகமான சில காரியங்களை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். அப்போஸ்தல கூட்டம் நம்முடைய ஜனங்களுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அவர்களை கண்டுபிடிப்பது தான் இந்த செய்தியினுடைய நோக்கம். இவைகளை சொல்லும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உங்களுடைய குணத்தை, உங்களுடைய சுபாவத்தை சுட்டி காண்பித்து உன்னை இவ்விதமான ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறேன் என்ற அழைப்பை உறுதிப்படுத்துவார். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளின் கண்களை நீர் திறக்க ஆரம்பித்திருக்கிறீர். ஆண்டவரே, மறைந்து போன ஊழியங்கள்,
அல்லது இந்த நாட்களை கவனிக்கப்படாத ஊழியங்கள், இந்த நாட்களை உற்சாகப்படுத்தப்படாத ஊழியங்கள் எங்கள் சபைகளுக்குள்ளே இருக்கிறது ஆண்டூரே, அவைகளை நாங்கள் கண்டுபிடிக்கத்தக்கதாக, கர்த்தருடைய பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக, கர்த்தர் எதற்கென்று ஊழியங்களை எழுப்பினீரோ அந்த ஊழியத்தை முழுவதுமாக நாங்கள் செய்யத்தக்கதாக, உம்முடைய நோக்கத்தை நாங்கள் பரிபூர்ணப்படுத்தத்தக்கதாக, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் பேர் பேராய் சந்தித்து எழுப்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் சபைகளிலே அப்போஸ்தலர்கள் எழும்புவார்களாக, எங்கள் சபைகளிலே தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களாக, எங்கள் சபைகளிலே சுவிசேஷகர்கள் எழும்புவார்களாக, அவர் யாவரும் சபையோடு இணைந்து காரியங்களை செய்வார்களாக ஆண்டவரே. சபை என்பது அவர்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக, அவர்களை வைத்து ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு அமைப்பாக இயங்க நீர் எங்களுக்கு உதவி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அவருடைய அழைப்பை நீர் உறுதிப்படுத்தி காண்பித்தரலும். உன்னை நான் அப்போஸ்தல ஊழியத்திற்கு என்று அழைத்தேன், உன்னை தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு என்று அழைத்தேன், உன்னை சுவிசேஷகனாக அழைத்தேன் என்று நீர் ஒவ்வொருவரோடும் இந்த செய்திகளின் நடுவிலே பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் கண்களை திறந்தரலும். எங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளப்படுதலையும் நாங்கள் உறுதி செய்யும் பொழுது நாங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். இடறுதல் இல்லாத ஒரு ஊழியத்தை, ஒரு வாழ்க்கையை, ஒரு கிறிஸ்தவ ஜீவிதத்தை எங்களுக்குள் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே மேலதிகமான நன்மையான கிரியைகளை வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் அதை விளங்கிக் கொள்ளத்தக்கதான பலனை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். அடுத்து வருவது மெகிதோ சிங்கம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இனி காலம் செல்லாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? பதினாறாவது மக்களவைக்கு புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏஞ்சல் டிவியின் நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். தூக்கினார் கண்மலை மேல் நிறுத்தினார், செட்டிலிருந்து தூக்கினார் கண்மலை மேல் நிறுத்தினார். ஹலோ சார். ஹாய், உங்க பேரு? சுரேன் சார். சூப்பரா பாருங்க சார், சும்மா விளையாடாதீங்க சார். சார் நிஜமாவே சூப்பரா பாருங்க சார். தேங்க்ஸ் சார். சார் எங்க கிளம்பிட்டீங்க? வீட்டுக்கு தான் சார். இங்க வாங்க சார். எங்க சொல்றேன் சார், வெயிட் பண்ணுங்க. ரசத்தை குலுக்கி போட்டு இதோ என் ஜாடிகளை நான்